வாழ்க்கையில் நாம் நேசிக்கும் தொழிலையே செய்ய வேண்டும் என்ற ஆசைகளே பலரின் நெஞ்சத்தில். ஆனால் பலருக்கு கிடைத்த வேலைகளே செய்ய அமையப்பெறுகிறது. ஆண்டவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட வெகு சிலருக்கு மட்டுமே ஆர்வமும் தொழிலும் ஒன்றாய் அமைகிறது. அதிலும் ஆண்டவன் அனுகிரகம் பெற்ற ஒருவர் இருவருக்கு மட்டுமே அது குழந்தை பருவத்திலேயே அமையப்பெறுகிறது. அந்த அனுகிரகத்தை 41 நாட்களிலேயே பெற்ற ஒரு அதிசய குழந்தை சுஜிதா. சுஜிதா சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகை. 70-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் 40-க்கும் மேற்பட்ட தொடர்களிலும் நடித்த பெருமைக்குரியவர். கேமரா என்றால் என்ன என்றே தெரியாத வயதிலேயே திரை உலகில் அறிமுகமானார் சுஜிதா. 41 நாட்களில் குழந்தை நட்சத்திரமானார். அப்பாஸ் என்னும் திரைப்படத்தில் K.R. விஜயாவின் பேத்தியாக நடித்தார். பின் முந்தானை முடிச்சு மந்திர புன்னகை என தொடர பூவிழி வாசலிலே என்ற திரைப்படத்தை 5 மொழிகளில் எடுக்க 5 சுஜிதாவே குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அன்புள்ள அப்பா, பாடு நிலாவே, முத்துக்கள் 3, அழகன், பாச மலர்கள் என குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்தார். ஹலோ, சுந்தரகாண்டா, அசாத், வாண்டட் கொட்டேஷன், பிரயத்னம், 1000-ல் ஒருவன், பள்ளிக்கூடம், தாண்டவம், அம்மா அம்மம்மா, இனிய உளவாக, தியா, கனம் என தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் கொடிக்கட்டி பறந்தார். ஸ்வந்தம் மாலூட்டி என்ற தொடரில் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமானார் சுஜிதா. ஹரிச்சந்தனம் மூலம் மலையாளத்தில் உன்னிமையா ஆனார். வேற எந்த வேணுங்கிலும் சார்னு பறையும். தமிழில் கணவருக்காகவில் சந்தியா ஆனார். மகாராணி மூலம் மகா ஆனார். நான் உன்னோட எதிரின் நீ சொன்னதை சகிச்சுக்கிட்டேன். சுந்தரகாண்டா மூலம் தெலுங்குவில் ஸ்னேகா ஆனார். விளக்கு வச்ச நேரத்திலே மூலம் பவித்ரா ஆனார். விருதே அல்லே பாரியா மூலம் ஜட்ஜாக அமர்ந்தார். ஓடி விளையாடு மம்மியில் ஹோஸ்டாகவும் மாறினார். ஓடி விளையாட மம்மிஸ் எல்லாம் ரெடி. பைரவியில் ஆவிகளுக்கு பிரியமானவளானால் அவள் பெயரே பைரவி, ஆன்மாக்களின் பல்லவி. ஜோடி No. 1 சேலஞ்ச் மூலம் டான்சராக நிரூபித்தார். மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் தன்னுடைய முழு திறமையை நிரூபித்து மிஸ்ஸஸ் சின்னத்திரை 2018 பட்டத்தையும் வென்றார் சுஜிதா. கேள்விதான், பட் ஆனாலும் கேட்டுதான் ஆகணும். ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி முக்கியமா இல்லை கேரியர் முக்கியமா? பொண்ணுக்கு சொல்லும்போது நான் தாயை சொல்லணும்னு விரும்புகிறேன். தாய்ங்கிற பொசிஷன் பொண்ணுக்கு தான். அம்மாங்கிற அந்த வார்த்தையோட அழகு ஒரு பெண்ணுக்கு தான். ஸோ அந்த பெண் பெருமை ஆகணும்னா குடும்பத்தில் ஃபேமிலியோட அந்த அம்மாங்கிற பதவியை அடைஞ்சாதான் அந்த பெண்ணுக்கு பெருமை எல்லாமே. அதனால் பெண் வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் கெரியரும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அழகான அம்மாவா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு குடும்பத்தை சப்போர்ட் பண்ண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுல தான் ஒரு முழுமையான பெண்ணை பார்க்க முடியும். நம்ம வெறும் கெரியர்னு போயிட்டோம்னா அந்த அம்மாங்கிற வார்த்தையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஒரு முழுமையான பெண் இதை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான திறமையான பெண்ணாக இருப்பாள். பெர்ஃபெக்ட். 3 டிகேட்ஸாக மக்களின் மனதில் மகாராணியாக ஆட்சி செய்யும் சுஜிதா.